भीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाघमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्पुरपरम्परायै नमः. இதுபர்யந்தம் முதல் அத்தியாயம் முடிஞ்சது, சமன்மய அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயத்துல அவிரோத அத்தியாயம். இந்த அவிரோத அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆறு பாதங்களினால சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்க, காரண விஷயம் ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய வஸ்துவில என்ன என்ன கேள்விகள்லாம் வருமோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சுட்டார். இனி இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல மீதி ரெண்டு பாதங்களுக்கும் காரிய வர்க்கங்களை சோதனம் பண்றது. காரிய வர்க்கங்கள் பஞ்சபூதங்கள், அப்புறம் இதெல்லாம் போகஸ்தானங்கள் மாதிரி போக்கியங்கள். போக்கியங்களுக்கு இந்திரியங்கள் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் உபகரணங்களா இருக்கும். முக்கிய பிராணன், இந்த உடம்பு, இந்திரியங்கள், இவைகள்லாம் எப்படிப்பட்டது, இவைகளுக்கெல்லாம் காரியத்தை உண்டா இல்லையா, அது மாதிரி பஞ்ச மகாபூதங்கள் ஆகாசம், வாயு, ஜலம் இதெல்லாம் சொல்றமே, இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்றத பத்தி எல்லாம் விசாரிக்க போற. அதே மாதிரியாக ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னுட்டும் கேட்டு அதுக்கு பதில் சொல்ல போறேன். இதுல ரெண்டு விதமான ஆச்சரியமான உற்பத்தி பிரகாரத்தை பதிக்க போறேன். உற்பத்திங்கிறது ரெண்டு விதமா இருக்கும், ஸ்வரூப அந்யதாபாவம், ஸ்வபாவ அந்யதாபாவம் அப்படின்னு ரெண்டு விதமான உற்பத்தி இருக்கு. சிருஷ்டி ஸ்வரூப அந்யதாபாவம்னு என்ன அர்த்தம், ஒரு காரணம்ன்றது காரண நிலையில இருக்கக்கூடிய வஸ்து அது அப்படியே மாறி போயிடுறது, இதுதான் ஸ்வரூப அந்யதாபாவம். ஒரு மண் இருக்கு, மண்ணை நாம் எப்படி பார்க்கிறோம், சூடா இருக்கும் இல்ல கெட்டியா இருக்கும், அதுல ஜலம் குத்தி நல்லா கலந்து பிசைஞ்சு ஒழுங்கா சரி பண்ணி அதுல வந்து ஒரு கடத்தை உற்பத்தி பண்றோம். இப்ப மண்ணு கடமா உற்பத்தி ஆகுது அப்படின்னாக்க மண்ணுடைய சுரூப்பமே மாறி போயிடுறது இல்லையா, அது முதல்ல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு. அத மாதிரிதான் நூல் இருந்தது, நூலை எப்படி பார்க்கிறோம், வஸ்திரத்தை எப்படி பார்க்கிறோம், சுரூப்பமே மாறி போயிடுறது. முன்னாடியே ஒரு உதாரணம் சொல்றோம், லட்சணத்வாதிகரணத்துல உத்தம சுவாமி சாதிச்சதாக, அதாவது பாலை வந்து அமுது குத்துறோம், பாலை துவைக்கிறோம், துவைச்சாக்க காற்றால வந்து தயிரா மாறுறது. பாலனுடைய சுவை என்ன, தயிரனுடைய சுவை என்ன, பால் எதுக்கு உபயோகப்படும், தயிர் எதுக்கு உபயோகப்படும், பால் இருந்ததுனாக்கா க்ஷீரானம் பண்ணலாம், அல்லது கேக் பண்ணலாம், பால் கோவா பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், இப்படி அதனுடைய கிரமம் போறது. அதே தயிரில் பண்ணினோம்னாக்கா மோர்க்குழம்பு பண்ணலாம், அவியல் பண்ணலாம், பச்சரி பண்ணலாம், இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஒரே வஸ்துவிலிருந்து வந்தா கூட சுரூப்பம் எப்படி மாறிடுறது பாருங்கோ. இந்த சுரூப அந்நியதாபாவம்னு ஒரு காரியம், ஒரு காரிய ரூபம், அது அசேதனங்களுக்கு அது வரும். சுரூப அந்நியதாபாவம்ன்றது அசேதனங்களுக்கு வருகின்றன. அதே சுவாவ அந்நியதாபாவம்னு ஒண்ணு பேர், அது சுரூபம் மாறவே மாறாது, சுரூபம் அப்படியே இருக்கும், சுவாவம் ஒன்றே மாறும். என்ன சுவாவம் மாறும், இப்ப நாமெல்லாம் இருக்கும், நமக்கு ஞானம்ன்றதுதான் நமக்கு தர்மபூ தர்மமே, ஜீவராசிகளுக்கு தர்மபூத ஞானம் தான் சுவாவம்ன்றது, அதனுடைய அந்யதாபாவம் ஆத்மஸ்வரூபத்துல ஒரு விகாரமா இருக்காது, அது அப்படியே இருக்கும். ஆனா அந்த ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம் சுபாவமா இருக்கு, அது மட்டும் என்ன ஆகும்னாக்க சங்கோஜ விகாசங்களை அடையும். நம்மளுடைய புண்ணிய பாப ரூப கர்மாவுக்கு அனுகுணமாக குறைஞ்ச ஞானம், அதிக ஞானம், இத மாதிரிலாம் வரும். அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, நாம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்க ஒரே ஆச்சாரியர்கிட்ட தான் காலக்ஷேபம் பண்றோம் நாங்க எல்லாரும், அரியனோட பண்ணினவா, அரியனுக்கு முன்னாடி பண்ணினவா, இவாள்லாம் மகா பண்டிதாரா இருக்கா, அரியன் சாதாரணமா ஏதோ அக்ஷராபியாசம் ஆனவ மாதிரி இருக்கேன், அது மாதிரி என்ன காட்டுல இன்னும் மோசமா இருக்கோ கூட இருக்கலாம். ஆச்சாரியர் ஒருத்தர் தான் ஒரே மாதிரிதான் காலக்ஷேபம் சாதிச்சிருக்காரு. ஆனா கிரகணம்ன்றது அவளுடைய புத்திக்கு ஏற்றது தான், அது
அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் சுரூபம். அந்த சுவாவ அன்னிதா பாவம்ன்றது ஆத்மாவனுடைய உற்பத்தியில வரும். ஆத்மாவுடைய சுவாவ அன்னிதா பாவம், அதே அத்தேதனங்களுடைய உற்பத்திங்கிறது சுரூப அன்னிதா பாவம். ஆக இப்படிப்பட்ட விசாரங்கள் இங்க வரப்போறது. மொத்தத்துல இந்த முதல் ரெண்டு, இந்த ரெண்டு அதிகரணங்கள் காரணம் சொல்லித்தான் சொன்னோம். அடுத்த ரெண்டு வர்க்க அதிகரணங்கள் பாதங்கள் காரிய வர்க்கத்தை சொல்றது. இந்த நாலு பாதங்கள் இருக்கு, அதுல முதல் ரெண்டு பாதங்கள் அதிகரணம் சொல்லிட்டேன், க்ஷமிக்கணும், முதல் ரெண்டு பாதங்கள் காரண வர்க்கத்தை சொல்லித்து பகவானுடைய காரணத்தை எப்படிப்பட்டது அப்படின்னு. அடுத்த ரெண்டு பாதங்கள் மூணாவது பாதம் நாலாவது பாதம் ரெண்டுமே காரிய சோதனம், காரியதா பிரகார சோதனம், எப்படி காரியத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும். இதுல மூணாவது பாதம் அதுக்கு வியப்பாதம் அப்படின்னு பேர். இந்த வியப்பாதத்துல ஏழு அதிகரணங்கள் இருக்கு. முதல் அதிகரணம் வேத அதிகரணம். அந்த வேத அதிகரணத்துல வியத்துன்னா ஆகாஷம்னு இருக்கும். அதுல நவியத சுதேக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. நவியத சுதேகன்னு வியத்துன்னு அங்க சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையோ, அதனால அதுக்கு வியப்பாதம் அப்படின்னு பேர். இதுல முதல் அதிகரணத்துல ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டு பதில் சொல்றேன். இரண்டாவது பாதத்துல தேஜோ அதிகரணம், அக்னி மகாபூதம், ஜல மகாபூதம், பிருத்வி மகாபூதம், இந்த மகாபூதங்கள் மூணுக்கு உற்பத்தி எப்படி அப்படின்றத பத்தி அந்த இரண்டாவது அதிகரணம் தேஜோ அதிகரணத்துல சாதிச்சார். மூணாவது அதிகரணத்துல ஆத்மா நித்தியமா இல்லையா, ஆத்மாவுக்கு பிறப்பு உண்டா, உற்பத்தி உண்டா, சிருஷ்டிக்கு விஷயம் மாறுது, ஆனா அது எப்படிப்பட்டதுன்னு தான் சுவாவம் சாதிக்க போறேன். அதனால அது மூணாவது அதிகரணத்துல ஆத்ம நித்தியத்துவத்தை சாதிக்கிறது. உற்பத்திங்கிறது சுவாவ நிதாபாவமே தவிர்த்து சுரூப நிதாபாவம் கிடையாது அச்சேதனம் மாதிரி அப்படின்னு சாதிக்க போறேன். அதுக்கப்புறம் நாலு அதிகரணங்கள் அது பிரசங்காத் தருது. பிரசங்காத்துனாக்கா தொடர்புடையது, ஆத்மாவனுடைய விஷயத்துல தொடர்பு பட்டு நாலு அதிகரணங்கள் வருது. அதுல ஞாதிகரணம் நாலாவது அதிகரணம். அதுல இந்த ஜீவாத்மாவுக்கு சுரூபம் எப்படி, குணம் எப்படி, தர்மபூத ஞானம் உண்டா இல்லையா, வெறும் ஞான சுரூபமே ஆத்மான்றியா, அல்லது ஞான குணக்கமும் உண்டா, ஞான குணமும் உண்டா அப்படின்னு விசாரம் பண்ணி, அணு விபு இல்ல நையாயிகன் மீமாம்சகன் சாங்கியன் இவெல்லாம் ஆத்மாவை விபு அப்படின்னு சொல்ற ஜீவாத்மாவை. ஆனால் இந்த உபரண சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்கா ஜீவாத்ம சுரூபம் அணுதான் அப்படின்னு சாதிக்க போகுது. அதன் பிறகு அந்த ஞாத்திருத்தம் இருக்கட்டும், கர்த்திருத்தம் உண்டா இல்லையா, அதுவும் உண்டு, கர்த்தத்துவம் உண்டுன்னு சாதிக்க போறேன். இது கர்த்த அதிகரணம். அந்த கர்த்தத்துவம் சுவாதீனமா அல்லது பராதீனமா, பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்குதா அல்லது சுதந்திரமாவே இருக்கா அப்படின்னு கேட்டு அதை சாதிக்க போற பராயத்த அதிகரணத்துல இந்த பாதத்துல ஆறாவது அதிகரணம். கடைசி அதிகரணமும் அம்சாதிகரணம், ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கும் அம்சாபிசிபாவ சம்பந்தத்தை சொல்றது. ஜீவன் அம்சமாவே இருப்பான், பரமாத்மாவோ அம்சியாக இருப்பான், அம்சத்தை உடையவன். இத மாதிரி சாதிக்க போற ஏழு அதிகரணங்கள்னால இதுல முதல் அதிகரணம் வேத அதிகரணம். இந்த வேத அதிகரணத்துல ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னுட்டு சந்தேகம் வச்சுண்டு, அதுல ஆகாசத்துக்கு உற்பத்தியே இல்லை, அது நித்தியம் அப்படின்னு இங்க வந்து சொல்ல போற பூர்வபக்ஷி. அதற்கு பதில் கிடையாது, இது நித்தியம் இல்லை, இது நித்தியமே கிடையாது, இது வந்து அனித்யம்தான், இதுக்கு உற்பத்தி உண்டு, சுரூப அன்யதாபாவம் உண்டு அப்படின்னு சாதிக்க போற. இத என்ன சுவாரஸ்யம்னாக்க அவ பூர்வபக்ஷிகள் சொல்றது இதுதான்,
சாந்தோக்கிய உபநிஷத்துல சிருஷ்டி பிரக்ரியை இருக்குது, அது சத்வித்யைன்னு பேரு. சத்வித்யில தான் சிருஷ்டி பிரகரணம் வந்திருக்கு. ஸ்வேதகேதுவுக்கு புத்தாளுகர் உபதேசிக்கிறார், அப்பா பிள்ளைக்கு உபதேசிக்கிறார். அதுல வந்து தேஜஸ், அத மாதிரி ஜலம், பிருத்திவி, இத மூணு தான் சொல்றது. அங்க ஆகாசமோ வாயுவோ சொல்லவே இல்லை. வாயுவோ ஆகாசமோ அங்க சொல்லப்படலை. முதல்ல தேஜஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி திருவுத்கரணம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, பஞ்சீகரணம் சொல்லப்படலை. திருவுத்கரணம் மூணு 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 வஸ்துக்களை அப்படி பிரிக்கிறது, தேஜஸ் ஜலம் பிருத்திவி, இத மூணுத்த ஒன்னா சிருஷ்டி பண்றது, அதெல்லாம் தான் சொல்றது அங்க. அதனால பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்க, சிருஷ்டி பிரகரணத்துல ஆகாசமோ வாயுவோ சொல்லவே படலை, அதனால இது ரெண்டுமே உற்பத்தி அற்றது, பிறப்பற்றது, நிஜமானது அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அது மட்டும் இல்லாம அது விபு, ஆகாசமானது பறந்திருக்குது பறந்திருக்குது அப்படின்னு அவன் சொல்றான், பறந்திருக்குது அப்படின்னு அவன் சொல்றான், பறந்திருக்குது இந்த ஆகாசம்ன்றது அப்படின்னு நான் சொல்றான் நையாய். அந்த மாதிரி நிறவயவம் அப்படின்னு சொல்றான், ஆகாசம் விபு, அதனால நிறவயவமா இருக்கு. அது இதுவே சாதயம் கிடையாது. எது நிறவயமோ அது வந்து என்னைக்குமே நித்தியமா இருக்கும் அப்படின்னு. இப்போ சாந்தோக்கியோபநிஷத்துல ஆகாசம் சொல்லப்படலை, வாயு சொல்லப்படலை, ஆனால் தேஜஸ், ஜலம், பிருத்திவி, பிருத்திவின்றதுக்கு அன்னம் அப்படின்னு இருக்குது, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வாயுஸ்த அந்தரிக்ஷந்த ஏத்தது அமிர்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அமிர்தம்னா பிறப்பற்றதுன்னு அர்த்தம், அழிவற்றது அப்படின்னு அர்த்தம். அழிவற்றதுன்னு சொன்னதுனால நித்தியம்னு சித்திக்கிறது, அதனால அது விபுவா இருக்கு, நிறவயமா இருக்கு ஆகாசம் அப்படின்லாம் நையாயக்கன் முதலானவாழ்லாம் சொல்ற. அதற்கு இப்ப சமாதானம் சொல்லணும். அதுக்கு சமாதானம் என்ன சாதிக்கிற, இது சத்வித்யை தானே நீ காமிச்ச, சத்வித்யில இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, ஆகாசம் சொல்லப்படாம தேஜஸ் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்ன. அதே சத்வித்யில ஆரம்பிக்க தேவை சதைவ சோமே இதமக்ராசி ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு தான் இருக்கு ஆரம்பத்திலேயே. இதுதான் நம்ம சித்தாந்தத்துக்கு விதாயக வாக்கியம்னே பேர், இதுதான் விதாயகம் வாக்கியம். இதுலதான் ஜெகத்காரணம் பிரம்மம், அதுவே உபாதான காரணம், அதுவே நிமித்த காரணம் அப்படின்னா இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது முக்கியமான வித்தியை. இதுல பிரளய திசையில சதேவாசீத், ஏகமேவ ஆசீத், அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு சொல்றது, ஒண்ணுதான் இருந்தது, இது எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா எடுத்தோம். அப்ப ஆகாசமும் இல்லை, வாயுவும் இல்லை, தேஜஸும் இல்லை, எந்த ஒரு பூதங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம பிரம்ம ஒண்டி தான் இருந்தது, அதுக்கப்புறம்தான் சிருஷ்டி ஆரம்பிக்கப்படுறதுன்னு வருது. நீ சொல்ல வேண்டியது என்ன, இப்போ கேட்டது தேஜஸ் தான் இருக்குது, வாயு தான் இது, ஜலம் தான் இருக்கு, பிருத்திவி தான் இருக்கு அப்படின்னு நீ சொன்ன. ஆகாசம் இல்லையே அப்படின்னு கேட்ட, ஆகாசம் இல்லை அது உண்மை, ஆகாசம் இல்லைன்றது உண்மைதான். ஆகாசம் இல்லைன்றதுனால ஆகாசத்துக்கு உற்பத்தியே இல்லைன்னு ஆயிடுமா? ஆகாசம் இல்லைன்றதுனால ஆகாசத்துக்கு உற்பத்தியே இல்லைன்னு ஆயிடுமன்னா அது கிடையாது. காரணம் என்னன்னா சமான பிரகரணமானது தைத்திரிய உபனிஷத்து. இந்த தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா, அங்க வந்து தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு சொல்றது. இதுல பாருங்க, அந்த ஆத்மா பரமாத்மா, அந்த பரமாத்மாவிலிருந்து ஆகாசம் உற்பத்தி ஆச்சு, சம்பூதகான் இருக்கு, ஆகாசம் உற்பத்தி ஆச்சு,
அதன் பிறகு ஆகாசத்துல வந்து வாயு, வாயுவிடம் வந்து தேஜஸ்ஸு, அக்னி, அக்னியிடம் வந்து ஜலம், இத மாதிரிலாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதை நீ இல்லைன்னு சொல்ல போறியா? ஒரு இடத்துல சம்பூதாகம் சொல்றது அங்க அது ஆகாசமே சொல்லப்படலை, சொல்லப்படலை. ஆனால் சிருஷ்டியே இல்லைன்னு சொல்லலையே, சிருஷ்டி இல்லைன்னு சொல்லலை, ஆகாசம் அங்க குறிப்பிடப்படவில்லை, அவ்வளவுதான். குறிப்பிடப்படலைன்றதுக்கும் உற்பத்தியே இல்லை அப்படின்ற சொல்லப்படலை அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? குறிப்பிடப்படலைன்னா என்ன அர்த்தம்? ஆகாசமானது அதனுடைய பேச்சே இங்க வரல, ஆகாசமானது பேச்சே இல்லை. அது ஏன் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னாக்க, ஆகாசம் கையாள முடியாது, ஆகாசத்தை ஆகாசத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, வாயுவையும் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால அது சொல்லலை. அதே இந்த மீதி இருக்க பாருங்க, அக்னி, தேஜ, ஜலம், பிருத்வி, இத மூணுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும். கையாள முடியறதுனால அவைகளுடைய திருவத்கரணத்தை சொல்லெடுத்து, அதே பிரகதாரண்யக உபநிஷத்துலாம் பஞ்சீகரண பிரக்கிரியன்னு சொல்றது. ஏ பஞ்சீகரண பிரக்கிரிய சில இடத்துல சொல்றக்கு, சில இடத்துல திருவத்கரண பிரக்கிரிய சொல்றக்கு. இதெல்லாம் அனுத்தம் அந்யதோ கிராஹியம் அப்படின்னு தான் வாக்கியம். எங்க எது சொல்லப்படலையோ அது எங்க சொல்லப்பட்டிருக்கோ அங்கேயிருந்து இதை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துன்றிருக்கா. அனுத்தம் அவிருத்தம் அந்யதோ கிராஹியம் அப்படின்னு சொல்லுவா. சொல்லப்படாதது, விருத்தமற்றது, வேற ஏதாவது பிரகரணத்துல சொல்லப்பட்டிருந்தா அதை அங்கேருந்து கிரகிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நமக்கு ஸ்பஷ்டத்தை ஸ்பஷ்டமா காமிச்சு கொடுக்கறது, ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்றது. ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்றச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரியாக சுபானோபனிஷத்துலாம் ஒரு சில வாக்கியங்கள் இருக்கு. அது என்ன வாக்கியங்கள் பண்ணித்தனாக்க, பிரளய பிரளயத்தை சொல்றது, எது எதுல லயிக்கிறது அப்படின்னு சொல்றது. எது எதுல லயம், லயத்தை அடையிறதுன்னு பிரளயத்தை அடையிறது அப்படின்னு அர்த்தம். அதுல வச்சுட்டுதான் நமக்கு பூத சுத்தியே பண்றோம். நாம பூத சுத்தி பண்ற சமயத்துல ஒவ்வொரு வஸ்துக்களும் பிருத்வி கந்த தன்மாத்திரத்துல லயிச்சுடும், கந்த தன்மாத்திரம் ஜலத்துல, ஜலம் ரச தன்மாத்திரம், இப்படி சொல்லிட்டு போறோம். அதுல இந்த ஆகாசத்துக்கெல்லாம் கூட லயம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வஸ்துக்களும் அதுல சேர்ந்துடுறதுன்னு சொல்றது. அதே மாதிரி ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியாணி ச கஞ்சோ திர்வாஜுராபா பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு இருக்கு. இப்போ அதுல பாருங்க, கம் ஜோதிஹி அப்படி, கம் கம்னா ஆகாஷம் அர்த்தம். ஆகாசமானது ஏதஸ்மா ஜாயதே, அந்த பரமாத்மா இருக்கானே அவனோட வந்து இந்த கம் கம் சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஆகாசமானது உற்பத்தியாருது அப்படின்னு அங்க இருக்கே, அதை இல்லைன்னு யாரால சொல்ல முடியும்? சிருஷ்டி பிரகரணங்கள்ல நிறைய இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு, ஆகாசத்துக்கும் உற்பத்தி உண்டு. நீ ஒரே ஒரு இடத்துலதான் சாந்தோக்கியோபன இடத்துல பிரதானமான சத்வித்தியில இது சொல்லப்படலை, சொல்லப்படாததுனால இதுக்கு சிருஷ்டி கிடையாது அப்படின்னு நீ ஆக்ஷேபிக்கிற. அங்க சிருஷ்டி இல்லைன்னு சொல்லப்படலையே, அது நித்தியம்னு அங்க சொல்லப்படலை, விபுன்னு சொல்லப்படலை, சிருஷ்டி இல்லைன்னு படைக்கப்படலைன்னு சொல்லலை. வேற என்ன, ஆகாசத்தை பத்தி நிர்தேசமே இல்லை. ஆகாசமானது அங்க தொடவே இல்லை ஆகாஷ் சப்தத்தை, அந்த மாதிரி வாயு வாயுவையும் அங்க தொடவே இல்லை, அவ்வளவுதான் அங்க. மற்றபடி சிருஷ்டி இல்லைன்னு ஏதாவது சொல்லியிருந்ததுன்னு நீ காமிய, சிருஷ்டி இல்லைன்னு சொன்னாக்கா ஒத்துக்கலாம். சரி, நாங்க வேற வாக்கியம் சொன்னமே, வாயுச்ச அந்தரிக்ஷன்ச ஏதது அமிர்தம்னு இருக்கு. இந்த வாயுச்ச அந்தரிக்ஷன்ச ஏதது அமிர்தம் அப்படின்றதுனால இது வந்து திறவை அழிவற்றது அப்படின்னு இருக்கே, அதுக்கு என்ன சொல்லுத அப்படின்னாக்கா, நீ இந்த ஒரு வாக்கியத்தை கொண்டுதான் நீ இது பண்ணணும், நீ வந்து பூர்வபக்ஷம் பண்ண முடியும். இந்த ஒரு வாக்கியத்தை நாங்க மீதி வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு நயனம் பண்றோம், அர்த்தத்தை நாங்க பண்றோம்,
அதனால இது எப்படின்னாக்கா, சதுர்முக பிரம்மா இருக்கு, சத்தியலோகம் இருக்கு, அது மாதிரி சொர்க்கலோகம் இருக்கு, அங்க இந்திரன் இருக்கான். இப்படி கிரமமா வந்துட்டே வாங்கும். இப்படி வரச்ச இப்ப நம்மளுடைய பிருத்திவி லோகம், நாம் இந்த லோகத்துல இருக்கோம், இதுக்கு மேல எத்தனையோ லோகங்கள் இருக்கு. அதுல சொர்க்கலோகம், ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மகஹ, ஓம் தபஹ, ஓம் ஜனஹ, ஓம் சத்தியம் அப்படின்னு சொல்றோம். இது ஏழு லோகங்கள் வரிசையா இருக்கு. இதுல நம்ம லோகம் முதல்ல லயத்தை அடையும். இப்படி கிரமமா போயிட்டு இருக்குது. அதுல சதுர்முக லோகம் இருக்கே சத்தியலோகம், அது கடைசியில அழிவடையும். கடைசியில் அது அழிவடையும். இப்ப நாங்க நம்ம இருக்கிறதுன்றது கொஞ்ச காலம், நம்மளை காட்டிலும் தேவதைகள் கொஞ்ச காலம். இப்படி படிப்படியா போயிட்டு இருக்கோம், படிப்படியா போயிட்டு இருக்கோம். கட்சியில நம்மளை காட்டிலும் சத்தியலோகம்ன்றது ரொம்ப காலம் இருக்கும் அப்படின்னு ஆறுது. ரொம்ப காலம் இருக்கும்ன்றதை வச்சுட்டு நாம என்ன சொல்லுவோம், இந்த பிறந்தா சத்தியலோகத்துல பிறக்கணும், அதுதான் சாஸ்வதமா இருக்குன்னு நாம நினைச்சுக்கோம். சொர்க்கலோகம் தான் சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது என்னன்னா இக்கரை கக்கரை பச்சை மாதிரி. என்னன்னா இன்னைக்கு அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பூர்வாவதி உத்தராவதி இருக்குதே, அதுல ஒண்டிதான் பேதம் இருக்கு. நாம 100 வயசு, அவளுக்கு 100 வயசு தான், ஆனா அவ கணக்கு வேற, அவ்வளவுதான். கொஞ்சம் காலம் கூட இருப்பா, அவ கொஞ்ச காலம் கூட இருப்பா. அத மாதிரி இவ பாருங்க, முதல்ல பிருத்திவி, அதுக்கப்புறம் ஜலம். பிருத்திவிக்கு முதல்ல லயம், ஜலத்துல. ஜலம் என்ன பண்றது, தேஜஸ்ல. தேஜஸ் வந்து வாயுல, வாயு ஆகாசத்துல, ஆகாசம் இதுல அகங்காரத்துல, அகங்காரம் மகத்தத்துவத்துல, மகத்தத்துவம் பிரகிருதியில. இப்படி எப்படி போயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கிறது அழிவு அடைகிறது, லயத்தை அடைகிறது. அப்போ இந்த ஆகாசம்ன்றது பிருத்திவியிலேருந்து 5வது ஸ்தானத்துல இருக்கு. அதனால பிருத்திவியை காட்டிலும் அது நீண்ட காலம் இருக்கு. அதே அந்த ஆகாசம் நீங்க பிரகிருதி எடுத்துன்னு பாருங்க, பிரகிருதியை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க ஆகாசத்துக்கு குறுகிய காலம்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களையும் பார்க்கச்சே இது வந்து நம்மளை காட்டிலும் கொஞ்சம் தீர்க்க காலம் இருக்கும். நம்ம பூமியை காட்டிலும் அது கொஞ்சம் தீர்க்க காலம், கொஞ்ச நாள் சில காலம், கொஞ்ச நாள் கூட இருக்கும், அவ்வளவுதான் அர்த்தம். அதை வச்சுன்னு ஏத்த தமிர்தம் இது அழிவற்றது அப்படின்னு சொல்றது. ஆனால் உண்மையிலேயே எல்லாத்துக்கும் அழிவுதான். ஒண்ணுத்து கூட நிலையானதுன்றது கிடையாது, அசேதனத்துக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் அது அது அதனுடைய காரியத்துல போய் அடைஞ்சிடும். அதனாலதான் சாங்கியனும் என்ன பண்ணிட்டான்னாக்க எல்லாமே லயத்தை அடைஞ்சிடும், பிரகிருதியில போய் சேர்ந்துருவோம்னு அவன் சொல்றான். நையாயகன் வண்டிதான் ஆகாசத்தை நித்தியமா விபுவாக நிறவயமாக ஒத்துட்டுருக்கான். அவன் வண்டிதான் ஒத்துட்டுருக்கான், மற்றபடி வேற யாரும் ஒத்துக்கல. பௌத்தம் ஒருபடி மேல போனான், ஆகாசம் கிடையவே கிடையாதுன்ட்டு போனான். அவன் ஆகாசமே ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆக இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. காரணம் ஸ்ருதி, ஸ்ருதியானது நிறைய இடத்துல காமிச்சிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்ருதியானது நிறைய இடத்துல காமிச்சிட்டு போயிடுச்சு இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னுட்டு. நீ சொல்றது ரெண்டு ஹேத்து தான், ஒண்ணு சாந்தோக்கியோபனிடத்துல ஆகாசம் குறிப்பிடப்படவில்லை, ஒண்ணு. ரெண்டாவது வாயுத்த அந்தரிக்ஷத்தை ஏற்ற அமிர்தம் அப்படின்றது ரெண்டு. இந்த ரெண்டை தான் நீ சொல்ல முடியும். நாங்களோ இதை காட்டிலும் ஆகாசத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் உற்பத்தி இருக்கு அப்படின்றத பத்தி நிறைய நாங்க காமிக்கிறோம். அந்த வாக்கியங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ இருக்கிறதுனால அததான் அங்கே இருக்கணுமே தவிர்த்து, இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுண்டோ ரெண்டு வாக்கியத்தை வச்சுண்டோ கேள்வி கேட்கறதுன்றது தவறானது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்போ தீப ஸ்ரீ சூக்தியை தெரிவிக்கும், நவியத ஸ்ருதே தியத்து உற்பத்தியதே நேதி சம்சயா. தியத்துக்கு ஆகாசத்துக்கு ஆகாசமானது உற்பத்தி பண்ணப்படுகிறதா இல்லையா அப்படின்னு சந்தேகம். உற்பத்தியதே இது பூர்வபக்ஷ, இதுக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னு, நிறவயவசிய சர்வகதசிய ஆத்மனைவ உற்பத்திய சம்பவா. அவன் நயாயகன் என்ன பண்ணினா, ஆத்மா
நிறவயவமா இருக்கு, அதை உட்கொண்டுட்டான். நம்மளும் நிறவயவம் உட்கொண்டிருக்கோம். ஆனால் இந்த ஆத்மாவானது விபு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜீவாத்மா விபு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சர்வகதம் அப்படின்ற எல்லா இடத்துலயும் போயிருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆத்மா நிறவையவன், ஆத்மா விபு, அதனால ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது. சித்தாந்தி வந்து ஆத்மாவை விபுவா ஒத்துக்காட்டா கூட நிறவயமாக அணுவாக ஒத்துருக்கான். சித்தாந்தத்தை அப்படிதான் நம்ம ஒத்துருக்கோம். அப்படி சித்தாந்தி ஒத்துருக்கா, அதனால அதே மாதிரி இந்த ஆகாசமும் நிறவயமா இருக்கு, விபுவா இருக்கு, அதனால அதுக்கு உற்பத்தி இல்லை. இவ உற்பத்தி அசம்பவா, உற்பத்தி சம்பவிக்காது. அசம்பாவனீயஸ்ய சிரவணஞ்ச அசம்பவதி, எது சம்பவிக்காதோ அதை போய் சுருதி சொல்லுமா? சுருதி சொல்லாது. சிரவணன் அசம்பவதி, அத உற்பத்தி ஸ்ருதி கௌணி. இல்ல ஆகாச சம்பூதா இருக்குது, ஆகாசத்துக்கு உற்பத்தி இருக்குது. ஏதா ஜாயதே பிராணஹலனா இருக்கே, மனசல்வேந்திரியானுச்சு, கம் வாயு ஜோதிராபகல்னா இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவனி அப்படின்னு கேட்டாக்க, அந்த உற்பத்தி ஸ்ருதியானது கவனம் உபச்சாரத்துக்கு சொல்றது. நீங்களே சொல்ல போறீங்கோ, துவையேன ஜீவான் வெசசர்ஜ பூமியாம் அப்படின்னு சொல்றோம். ஜனத்தை கொண்டு, பூதங்களை கொண்டு இந்த ஜீவன் எல்லாம் பெருமாள் சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்ல போவோம். அந்த வாக்கியம் உபநிஷத் சொல்றது. அதை நீ ஒத்துப்பியா? ஜீவனுக்கு உற்பத்தி இல்லைன்னு நீ சொல்லுவேன். அந்த மாதிரி ஆகாசம் நிறவயவமாகவும் விபுவாகவும் இருக்கிறதுனால அதுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அத சொல்றான் அவன். அதனால அதாக உற்பத்தி ஸ்ருதி கௌணி, ஏன்னா கௌனமா கற்பிக்கணும். ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி வெறும் உடம்ப சேர்த்து விடுறதுன்னு சொன்னீங்க, அத மாதிரி இந்திரியங்களை உடம்ப சேர்த்து விட்டு ஞான சங்கோஜம் ஞான விகாசம் இந்த மாதிரி நீ எத்தனையோ சொல்ற, அத மாதிரிதான் ஆகாசத்துக்கும் கௌனமா சொல்லிட்டு போகணும். அதை விட்டுட்டு சுரூபமே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு இது பூர்வபட்ச சூத்திரமே இது. அதுக்கு ராப்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார். உற்பத்தியதி உற்பத்தியதை ஏவ, இந்த ஆகாசமானது படைக்கப்படுகிறது. அது ஏவகாரம் போட்டுட்டார், கண்டிப்பா படைக்கப்படுகிறது தான். ஏன்? உற்பத்தி ஸ்ருதே, உற்பத்தி ஸ்ருதி இருக்கு. வாக்கியம் ஸ்பஷ்டமா இருக்கு, ஸ்பஷ்டமா ஒரு வாக்கியம் இருக்கு, அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இங்க வந்து அவன் என்ன சொன்னா, உற்பத்தி அது விபு நிறவயவம், அந்த யுக்தியினால அதுக்கு சிருஷ்டி வராது. சிருஷ்டியே வராத விஷயத்துக்கு சிருஷ்டி இருக்குன்னு சொன்னாக்க அதை கௌனமா கொண்டு போகணும் உபச்சாரத்துக்கு தான் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு சூத்திரகாரன் என்ன கேக்குற, அந்த மாதிரி கிடையாது, இது வந்து அதீந்திரிய விஷயம். சிருஷ்டிங்கிறது நமக்கு லௌகிகமானது இல்லை. ஒரு கட உற்பத்தி ஆகுது, படம் உற்பத்தி ஆகுதுன்றது இங்க இல்லை. பின்ன என்னது அப்படின்னாக்க, இது அலௌகிகமான விஷயம், அதீந்திரிய விஷயம், இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தான் ஏத்துக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதைதான் ஏத்துக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு சொல்ற, அதீந்திரியார்த்த விஷயையா ஸ்ருத்தியா அபிகிதே அத்தே நிறவயவத்வாதி ஹேதுகம் ந அனுபபத்தி அனுமானம் உதேது மலம், அனுபத்தி அனுமானம் உதேது மலம். நீ என்ன சொல்ற, ஆகாஷோ நித்யா புதக நிறவயவத்வாத் விபுத்வாத் ஆத்மவத் அப்படின்னு அவன் சொல்லணும். ஆகாசமானது நித்தியமா இருக்கு, ஏன் நிறவயமா இருக்கிறதுனால, விபுவா இருக்கிறதுனால, ஆத்மாவ மாதிரி அப்படின்னு நீ சொல்லணும். அதை உனால இப்ப சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, இது வந்து அலௌகிகமான இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் சிருஷ்டிங்கிறது. அத நம்ம லோகத்துல பாக்குறத வச்சுன்னா சொல்ல முடியாது. ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை வச்சுட்டுதான் நாம பிரவர்த்திக்கணும். அதீந்திரியார்த்த விஷயையா ஸ்ருத்தியா அபிஹிதே, அதீந்திரியமான விஷயம், அதீந்திரிய விஷயம் அதாவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அதை சொல்லக்கூடிய ஸ்ருதி. ஸ்ருத்தியா அபிஹிதே, அபிஹிதே அர்த்த ஸ்ருதியினால் சொல்லப்பட்ட விஷயத்துல
அர்த்தத்துல நிறவயவத்வாத் ஹேதுகம், நிறவயவத்வாத் விபுத்வாத் அப்படின்னா நீ காரணத்தை ஹேதுவை சொல்லி அனுமானம் பண்றப்ப அனுத்தத்தி அனுமானம், அனுத்தத்தி உற்பத்தி இல்லை அப்படின்னு நீ அனுமானம் பண்றது இருக்குதே, ந உதயத்தும் அலம், அது அனுமானமே சித்திக்காது, ஆரம்பிக்க முடியாது அதனால அனுமானத்தை. அனுமானம்ன்றது எங்க வரும், நான் வந்து நடந்து போறேன் இதுல மலையில புகையை பார்க்கறேன், அந்த சமயத்துல எனக்கு ஞாபகம் வருது மடப்பள்ளியில புகையை பார்த்தேன் நெருப்பை பார்த்தேன், எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகி, எங்க எங்க புகை இருக்கோ அங்க அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு நான் அனுமானம் பண்றேன், அதை கொண்டு நான் சொல்றேன்றது லௌகீக விஷயம், இது அங்க நீ அனுமானம் பண்ணலாம். ஆனால் இதுவோ பரம அலௌகிகமான விஷயம், அதீந்திரியமான விஷயம், அத ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் நம்ம ஸ்ரூபமே தவிர்த்து, அது இஷ்டப்பட்டு நம்ம பாட்டுக்கு அனுமானம் பண்ணி சாதிக்க முடியாது. அது பத்திரம் இல்ல, ஆத்மனோபி அனுற்பத்தி ஸ்ருதியரேவ நித்தியத்துவம் நிறவயவத்வாதினா, நாங்க வந்து ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்ல போறோம், ஆத்மா உற்பத்தி இல்லை உற்பத்தி ஆறுது இல்லைன்னாக்க அதுக்கு காரணம் நீ சொன்னியே ரிபுவா இருக்கிறது நிறவயமா இருக்கிறது, அதை வச்சு நாங்க சொல்லல, நாங்க எப்படி சொல்றோம் தெரியுமா, ஸ்ருதி சொல்லிடுத்து பிரமாணம் சொல்றதுனால, ஸ்ருதி ஆகிற பிரமாணம் இந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்லிடுத்து, நஜாயதே மிரியதே வா விபஸ்தது அப்படின்னு கடவுள் எடுத்து சொல்றது, நித்தியோ நித்தியானாம் தேதன சேதனானான்ட்டு இது சொல்றது, சேதாசுதர சொல்றது, இந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்கள்லாம் ஆத்மாவுக்கு நித்தியத்துவத்தை சொல்லியிருக்கு, அந்த ஸ்ருதியை கொண்டுதான் நாங்க சொல்றமே தவிர்த்து நீங்க சொல்ற இந்த நிறவயத்தை ஹேத்துவோ அல்லது விபுத்த ஹேத்துவையோ கொண்டு நாங்க சொல்லவே இல்லை, எங்களுக்கு அனுமானம் தேவையில்லை, சிருஷ்டி விஷயத்துல லௌகிக விஷயங்கள்ல தான் அனுமானம் வேணும், வைதிகமான அதீந்திரியமான அலௌகிகமான விஷயத்துல அனுமானம் தேவையில்லை. அது சாதிக்கிற ஆத்மனோபி அனுற்பத்தி ஸ்ருதேரேவ, உற்பத்தி இல்லைன்னு சொல்றதே அந்த ஸ்ருதியை கொண்டுதான் நித்தியத்துவம் எங்க சொல்ல போற, நாத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்ச தாபியா அப்படின்னு சாதிக்க போற, ஆத்மாவானது உற்பத்தி உடையது அல்ல, ஏன் ஸ்ருதி நஜாயதே மரியதேவா இப்பது உற்பத்தியே இல்லைன்னு நிஷேதிச்சது, அது மட்டும் இல்ல நித்தியத்வாச்ச தாபியா நித்தியத்துவம் அதுக்கு இருக்கு அப்படின்னுட்டு அந்த ஸ்ருதிகளாலேயே அறிந்து கொள்ளப்படுகிறது, ஸ்ருதிகளை வச்சுட்டு தான் நாங்க சொல்றோம், நாங்க வந்து அனுமானத்தை வச்சுன்னு சொல்லவே இல்லை. அதனால ஆத்மனோபி அனுத்தி ஸ்ருதேரேவ நித்தியத்துவம், என்ன நிறவயத்வாதினா நிறவயத்துவம் இருக்கு விபுத்தம் இருக்கு அதெல்லாம் கொண்டு நாங்க வந்து சாதிக்கவே இல்லை, அதனால ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா இது பூர்வபக்ஷ சூத்திரம், இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார், சூத்ரார்த்தத்து நவியத ஸ்ருதே ந வியத்து, வியத ஆகாசமானது ந உற்பத்தியதே, வியது ந உற்பத்தியதே ஆகாசம் சிருஷ்டிக்கப்படுவதில்லை, ஏன் குதக அஸ்ருதே, சிரவணம் இல்லை வேதத்துல போதப்படவில்லை, ஏன்னா அஸ்ரவணாத் அசம்பாவனீயஸ்ய சிரவண அசம்பவா, எது சம்பவிக்காதோ அதை போய் ஓத முடியுமா, இதான் சுவாரஸ்யங்க, அனுமானத்தை கொண்டு ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றான் ஐயாயிக்கன், நாமும் ஸ்ருதியை கொண்டு அனுமானம் பண்றோம், ஸ்ருதிதான் பிரதானம், ஸ்ருதி பிரமாணம் என்ன சொல்றதோ அதை கொண்டு அனுமானம் நம்ம சொல்லிக்கலாம், வேதசாஸ்திர அதிரோதினாதற்கேன யா அனுசந்தத்தே சதர்ணம் வேத நேதரகான்றது மனுஸ்மதி, அதனால வேதசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத அனுமானமோ தர்க்கமோ பிரத்யக்ஷமோ எல்லாம் இருக்கணும், அதே அனுமானத்தை கொண்டு சாஸ்திரத்தை நயனம் பண்றது மிக மிக தவறு, அது கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். அவன் என்ன சொல்றான்னாக்க, அனுமானம் பிரதானம், அந்த அனுமானமானது நிறவயமாகவும் வெகுவாகவும் இருக்கிறதுனால இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுகுணமாக உற்பத்தி சொல்றியெல்லாம் கவனமா நயனம் பண்ணுங்கோ
அப்படின்ட்டு நையாயிகன் சொல்றான். அது சொல்ற அசம்பாவனீயஸ்ய சிரவண அசம்பவா, சம்பவிக்காத விஷயத்துக்கு வேதத்துல வந்து உற்பத்தி உண்டுன்னு எப்படி சொல்லலாம்? ஏன்னா நாங்க அனுமானத்தினால சாதிச்சுட்டுமே, ஆகையினால அதெல்லாம் கவனம்தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். அதற்கு சமாதானம் அஸ்திது, இது சித்தார்த்த சூத்திரம். அஸ்திது வியதக உற்பத்தி, இந்த வியத்துக்கு ஆகாசத்துக்கு உற்பத்தியானது இருக்கு. ஏன் ஆத்மன ஆகாச சம்பூத இது சுவே, இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவிடமிருந்து ஆகாசமானது சம்பூத தோன்றிட்டு அது உற்பத்தி ஆச்சு அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தம். இது ஸ்ருதே, அதனால அது முன்னாடி சொன்னதையே சொல்றாரு, அதீந்திரியார்த்த விஷயையா ஸ்ருத்தியா. ஏன்னா நமக்கு படைத்தல் சிருஷ்டிக்கிறதுங்கிறது லௌகிக புத்திக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய புத்தினால அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால அதீந்திரியார்த்த விஷயையா ஸ்ருத்தியா, அது சுதி இந்த மாதிரி சொல்றது நமக்கு. ஸ்ருத்தியா பிரமாணாந்தர அப்பிரதிபண்ண, பிரமாணாந்தர பிரதிபண்ணம் இல்லை, லோகத்துல பாக்குறோம். அனுமானம் சொன்னாக்க தலையை பண்ற உள்ள நம்ம பாக்குறோம், தூம எங்க எங்க இருக்கோ அங்கங்க அக்னி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இது பிரத்யக்ஷமா பார்த்தது, இந்த பிரத்யக்ஷமா பார்த்த விஷயத்த அங்க மலையில வந்து இது இருக்குதே தூம இருக்கு, அதனால வன்னிய நான் அனுமானம் பண்றேன் அப்படின்னு அங்க சொல்ல முடியும். இங்க அத மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா அதீந்திரிய விஷயம் இது. இது வந்து பிரமாணாந்தர பிரதிபண்ணம் இல்ல, பிரமாணாந்தர் அப்பிரதிபண்ணம், வேற பிரமாணத்தினால அறியப்படாதது சிருஷ்டிங்கிறது. அப்பிரதிபண்ண வியதுத்வத்தி பிரதிபாதனம் சம்பவத்தியவ, வியத்துக்கு உற்பத்தி ஆகாசுக்கு உற்பத்தி ஸ்பஷ்டமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதியில எது சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியேதான் எடுத்துக்கணும். யதா ஸ்ருதி, ஸ்ருதியில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மீது நாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. அந்த ஸ்ருதி நம்மளை சபிக்கும், ஏன் அர்த்தம் நான் சொன்ன விஷயத்தையே விட்டுட்டு என்னென்னவோ இவன் கல்பிக்கிறானே அப்படின்னு அது சபிச்சிடும். அதனால அது தப்பு, அது ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போகணும், அதுக்கு விரோதமாக எதுவும் சொல்லக்கூடாது. அக்னினா சிஞ்சேத் இதுவது அயோக்கியம் இத்தியர்த்த, அக்னினா சிஞ்சேத் ஜலத்தினால தெளிச்சான், பாசம் தெளிக்கிறான் ஜலத்தினால தெளிச்சான்னு சொன்னா சரி, அக்னினா சிஞ்சேத்னு வருமா நெருப்புனால தெளிக்கிறான் அப்படின்னு நெருப்புனால வாசம் நெருப்பு தொட முடியுமோ? நெருப்புனால தெளிக்கிறான்னு சொன்னா அது அயோக்கியார்த்தம்னு அதை தள்ளிவிடும். அந்த மாதிரி இங்க கூட ஸ்ருதி என்ன சொல்லித்தோ அதுக்கு அனுகுணமா தான் அர்த்தம் சொல்லணும், அதுக்கு விருத்தமாக அர்த்தம் சொல்லக்கூடாது. ஸ்ருதியோ அதீந்திரியமான விஷயமாக இந்த ஆகாரத்துக்கு உற்பத்தியோ சொல்லியிருக்கு, அது என்ன சொல்லித்தோ அதை அப்படியே கிரகிச்சுக்கோங்கோ. அதனால நீங்க அனுமானத்தினால உங்களால சாதிக்க முடியாது அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு தாத்பரியம். அர்த்தம் குரு பரம்பராயி நம